தோசைமாவும் சப்பாத்திமாவும் எதுவுமே இல்லாமல் டக்குனு ரெடி பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ரவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரவை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இதில் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றலாம், நல்லா தாங்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கேரட் நல்லா துருவி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பீட்ரூட் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ண, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேய்க்கிற பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ கழுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம மாவு எடுத்து இதில் ஊற்றிட்டு அழகாக பொறுமையாக தேய்ங்க. ரொம்ப நைஸ் தோசை மாதிரிலாம் தேய்க்க முடியாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி போடுங்க. இப்போ 2 சைடுமே நல்லா ரெடியானதும் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா சுட சுட சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.